Hi friends, welcome to Quick Stats Analyzer YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் IPL 2022 மேட்ச் 2 ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். கிரிக்கெட் சம்மந்தமான லேட்டஸ்ட் நியூஸ், அடுத்ததாக ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபேண்டஸி கிரிக்கெட் ஃபைனல் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரீ அனாலிசிஸ் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர் டு கிரியேட் அ ஃபேண்டஸி டீம் இந்த வீடியோவை இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அந்த வீடியோட லிங்க் வந்து ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 27th March மதியம் 3:30 ஆரம்பிக்க போகுது பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில். நெக்ஸ்ட்டு வெதர் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். மும்பையில் ஒரு ஹாட் வெதர் கண்டிஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பிரபோன் ஸ்டேடியத்துக்கும் வான்கடே ஸ்டேடியத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் இந்த ரெண்டு ஸ்டேடியத்துலேயும் நம்ம சிமிலர் வெதர் கண்டிஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஹெல்ப் கொடுக்கும். ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட் ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய டீம் அபவ் 180 அடித்தா மட்டுமே டிஃபெண்ட் பண்ண முடியும். விக்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் சிமிலராக பிஹேவ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் டார்கெட்டை ஈஸியாக ரீச் பண்ணிவிடுவாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பவுலிங் சூஸ் பண்ண தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக டாஸுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட், அதுக்கப்புறமா ஃபைனலாக ரெண்டு டீமோட பிளேயிங் 11 வச்சு தான் நம்ம எதையும் ஃபைனலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரீசெண்ட் ஃபார்ம் பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசியாக விளாண்ட 5 மேட்சில் 3 மேட்ச் தோற்றுருக்காங்க, 2 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே மும்பை இந்தியன்ஸ் கடைசியாக விளாண்ட 5 மேட்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. அடுத்ததாக வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். ஓவராலாக 30 தடவை மோதியிருக்காங்க டெல்லியும் மும்பையும். இதில் மும்பை தான் ஸ்லைட் எட்ஜில் லீடிங்கில் இருக்காங்க. 16 போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 14 போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 3 இயர்ஸாக 8 தடவை மோதியிருக்காங்க. அதுலேயும் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க. 5 போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. டிசி வந்து 3 போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தோம்னா 1 தடவை மோதியிருக்காங்க. அந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து வென்யூ ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் டெல்லி கேபிட்டல்ஸ் 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க, அந்த 2 மேட்ச்மே வந்து தோற்றுருக்காங்க. இதுவே மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 8 போட்டியில் விளாண்டு அதில் 6 போட்டியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நல்ல ரெக்கார்ட் தான் வந்து வச்சுருக்காங்க. ஃபைனலாக ஓவரால் லாஸ்ட் 3 இயர்ஸ் வென்யூ ஹிஸ்ட்ரி இந்த 4த்தையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கான மேட்ச் அப் ஸ்டேட்டாக PDF நான் டெலிகிராமில் இந்த வீடியோவுக்கு மினிமம் 50 ஷேர்ஸ் வந்த உடனே அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரீ அனாலிசிஸ் வீடியோவை ஃபாஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேட்ச் அப்ஸ்னால் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து வென்யூ ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். வென்யூ ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவரால் ஸ்டாட்ஸை தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இங்கே டொமஸ்டிக் மேட்சஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கான மேட்ச்க்கு வென்யூ ஸ்டாட்ஸை விட டாஸுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிச் ரிப்போர்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வென்யூ ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட்டாக பேஸ் வர்சஸ் ஸ்பின் பர்ஃபார்மன்ஸ் கிராஃப் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சஸில் போத் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸை விட ஸ்லைட் எட்ஜில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் ரொம்ப புவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் ஒவ்வொரு 19 பாலுக்கும் ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 23 பாலுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்கம்ஸ் பார்க்கலாம். ஓவராலாக இங்கே 5 போட்டிகள் வந்து நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுவாங்க 3 போட்டிகளையும், செகண்டாக பேட் பண்ணுவாங்க 2 போட்டிகளையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுவே வென்யூ ஆவரேஜ் பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 159 இருக்குது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 150 இருக்குது. பேட்டர்ஸோட ஆவரேஜ் வெறும் 24 தான் இருக்குது, பிலோ ஆவரேஜ் தான் சொல்லணும். ஆவரேஜ் ரன்ஸ் பர் ஓவர் 8 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் அதிகமாக எந்த ரேஞ்சுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 150 கீழே எந்த விதமான ஸ்கோரும் ரெஜிஸ்டர் ஆகலை. 150 169 ஒரு தடவையும், 170 189 ரெண்டு தடவையும், 190 மேலே ரெண்டு தடவையும் இந்த ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த கிரவுண்டில். மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கான மேட்ச்சில் 150 மேலே தான் ரெஜிஸ்டர் ஆக வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் அந்த டீம் ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் பிரபோன் ஸ்டேடியம் மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் ஆவரேஜாக 1 விக்கெட்டுக்கும் கீழே தான் வந்து விழுகுது. ரன் ரேட் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, 8.62 இருக்குது. அந்த 6 ஓவரில் ஆவரேஜாக 51.7 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. இதுவே மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜாக வந்து
2.33 விக்கெட்ஸ் வந்து விழுகுது. பட் ரன் ரேட் வந்து பார்த்தோம்னா பவர் பிளே கூட கம்பேர் பண்ணும்போது அப்படியே வந்து ட்ராப் ஆகுது, 8.8 வந்து ட்ராப் ஆகுது. அந்த 10 ஓவரில் ஆவரேஜாக வந்து 80.8 ரன் வந்து அடிக்கிறாங்க. இதுவே டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம்னா இதுலேயும் வந்து ஆவரேஜாக வந்து அரவுண்ட் 2.16 விக்கெட்ஸ் வந்து விழுகுது. ரன் ரேட் 11.5 இருக்குது. டெத் ஓவர்ஸுக்கான ரன் ரேட் வந்து இருக்குது. அந்த 4 ஓவரில் ஆவரேஜாக வந்து 46 ரன் வந்து அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் வந்து பார்த்தோம்னா இதுலேயும் வந்து ஆவரேஜாக 1 விக்கெட் விழுகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ரன் ரேட் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதே போல் தான் இருக்குது, 8.66 இருக்குது. அந்த 6 ஓவரில் ஆவரேஜாக 52 ரன் வந்து அடிக்கிறாங்க. இதுவே மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான், இதுலேயும் வந்து ரன் ரேட் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுது, 8.15 ட்ராப் ஆகுது. பட் விக்கெட்ஸ் ஃபாலன் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, 3.16 விக்கெட்ஸ் வந்து விழுகுது. அந்த 10 ஓவரில் ஆவரேஜாக வந்து 81.5 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. இதுவே டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட்ஸ் ஃபாலன் 1.58 இருக்குது. ரன் ரேட் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது, 10.3 இருக்குது. அந்த 4 ஓவரில் ஆவரேஜாக வந்து 41.2 ரன்ஸ் வந்து அடிக்கிறாங்க. ஓவராலாக வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸில் தான் அதிகமாக விக்கெட்ஸ் விழுகுது. இதுவே நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மிடில் ஓவர்ஸில் தான் வந்து அதிகமாக விக்கெட்ஸ் விழுகுது. அதனால் இந்த ஃபேஸில் போடக்கூடிய பவுலர்ஸை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசி டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் 3 சீசனாகவே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டு வராங்க. லாஸ்ட் சீசனில் பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் ஃபினிஷ் பண்ணாங்க. ஆக்ஷனில் பெஸ்ட்டான பிளேயர்ஸை பிக் பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் அன்அவைலபிளாக இருக்காங்க. டீம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரிஷப் பண்ட் ஒரு கேப்டனாக மட்டும் இல்லாமல் ஒரு பிளேயராக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தால் மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமை பீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டிம் சேஃபர், பிருத்வி ஷா, கேஎஸ் பரத், ரிஷப் பண்ட், ரோமன் பாவல், லலித் யாதவ், அக்சர் பட்டேல், ஷர்துல் தாகூர், சேடன் சக்காரியா, குல்தீப் யாதவ், கலீல் அகமத். டிசி டீமில் பார்த்தோம்னா 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் வந்து அன்அவைலபிளாக இருக்காங்க. இந்த பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்தோம்னா நம்பர் 3 ஸ்பாட் கேஎஸ் பரத், அவருக்கு பதிலாக வந்து மன்தீப் சிங் யாஷ்டல், இவங்கள ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. அதே போல் பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா கலீல் அகமத், அவருக்கு பதிலாக கமலேஷ் நாகர்கோட்டி, அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். இந்த டீமோட மெயின் பேட்டர்ஸாக டிம் சேஃபர்ட், ரிஷப் பண்ட், பிருத்வி ஷா, ரோமன் பாவல் வந்திருக்காங்க. மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக ஷர்துல் தாகூர், சிரன் சகாரியா, கலீல் அகமத் வந்திருக்காங்க. மெயின் ஸ்பின்னர்ஸாக வந்து அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் இருக்காங்க. லலித் யாதவ் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். டெத் ஓவர் பவுலர்ஸ்னு வந்து பார்த்தோம்னா ஷர்துல் தாகூர் கண்டிப்பாக வந்து டெத் ஓவரில் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு பவுலர் வந்து பார்த்தோம்னா சிரன் சக்காரியா, அப்படி இல்லைனா கலீல் அகமத், இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலர்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஷர்துல் தாகூர், சக்காரியா, கலீல் அகமத், இந்த மூணு பேருமே ஃபுல் 4 ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதே போல் ஸ்பின்னர்ஸும் அந்த மெயின் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் அக்சர் அண்ட் குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து போடுவாங்க. இந்த 5 பேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அதிக ரன் விட்டு கொடுத்தால் மட்டுமே சில ஓவர்ஸ் வந்து லலித் யாதவ் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் பார்த்தோம்னா டிம் சேஃபர்ட் ஒரு சுமரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு, பட் ஒரு பெஸ்ட்டான T20 பிளேயர். பிருத்வி ஷா ரீசெண்டாக ப்ளே பண்ண ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச்சில் இவரும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீகர் பரத் லிஸ்டே கேமில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, 200 வந்து அடிச்சிருக்காரு. அடுத்ததாக கேப்டன் ரிஷப் பண்ட் ரீசெண்டாக டெஸ்ட் மேட்சஸில் ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட்டு ரோமன் பாவல், இவர் பார்த்தோம்னா ஆண்டி ட்ரெசல் மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், ரீசெண்டாக ஒரு T20 மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, மற்ற மேட்சஸ் எல்லாமே ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு லலித் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் ரெண்டு பேருமே ஒரு அபவ் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. இதில் லலித் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மேட்ச்சில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக 177 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஷர்துல் தாகூர், ரீசெண்டாக அவர் ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, பட் பேட்டிங்கில் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுப்பார் ஷர்துல் தாகூர். நெக்ஸ்ட்டு சகாரியா ரீசெண்டாக ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் லிஸ்டே கேம்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக குல்தீப் யாதவ் அண்ட் கலீல் அகமத் ரெண்டு பேருமே ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு டிசி பேட்டர்ஸ் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். டிசி பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில், அதாவது பிரபோன் ஸ்டேடியத்தில், இதுக்கு முன்னாடி வந்து யாருமே ப்ளே பண்ணதில்லை. அதனால் ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்கலாம். டிம் சேஃபர்ட் அவர் இன்னும் வந்து மும்பை டீமுக்கு எதிராக ஆனதில்லை. பிருத்வி ஷா பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு மும்பை டீமுக்கு எதிராக. ஸ்ரீகர் பரத் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ப்ளே பண்ணியிருக்காரு, வெறும் 32 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. இதுவே ரிஷப் பண்ட் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. 4 இன்னிங்ஸில் 350 வந்து அடிச்சிருக்காரு மும்பை டீமுக்கு எதிராக, அதில் பெஸ்ட்டாக 78 வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரோமன் பாவல் இன்னும் மும்பை டீமுக்கு எதிராக ஆனதில்லை. அடுத்ததாக அக்சர் பட்டேல் ரெண்டு இன்னிங்ஸுமே சுமாராக தான் வந்திருக்கு, பட் செகண்டாக பேட் பண்ணும்போது ஒரு இன்னிங்ஸில் மட்டும் 42 ரன்ஸ் பெஸ்ட்டாக அடிச்சிருக்காரு.
நெக்ஸ்ட் வந்து மன்தீப் சிங் ரெண்டு இன்னிங்ஸுமே சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான். அடுத்ததாக யாஸ்டல் இன்னும் வந்து மும்பை டீமுக்கு எதிராக ஆனதில்லை. நெக்ஸ்ட் வந்து டிசி பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷர்துல் தாகூர் ஹெட்ரெட் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு இன்னிங்ஸுமே சுமாராக தான் வந்திருக்கு. செகண்டாக பவுல் பண்ணும்போது ஸ்லைட்டாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அடுத்தா வந்து கலில் அகமத் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் வந்து பவுல் பண்ணியிருக்காரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 12 இருக்குது. அடுத்தா வந்து சக்காரியா செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் பவுல் பண்ணியிருக்காரு, 2 மேட்ச் விளையாண்டு 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு அக்சர் பட்டேல் ரெண்டு இன்னிங் ஸ்டாட்ஸுமே வந்து ஆவரேஜாக இருக்குது. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது 1 மேட்ச்சில் 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து குல்தீப் யாதவ் அண்ட் லலித் யாதவ் ரெண்டு பேருமே வந்து ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாகர்கோட்டி அண்ட் ட்ரிபல் பட்டேல் இன்னும் மும்பை டீமுக்கு எதிராக ஆடினதில்லை. நெக்ஸ்ட்டு மும்பை டீம் ப்ரிவ்யூ வந்து பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் சீசனில் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th place ஃபினிஷ் பண்ணாங்க. லாஸ்ட் சீசனில் பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் வந்து இருந்துச்சு, பட் இந்த டைம் அவங்களோட பேட்டிங் லைனப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லாஸ்ட் சீசனில் டிசி டீமுக்கு எதிராக 2 மேட்சுமே தோற்றுருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ் வெற்றியோட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், திலக் வர்மா, கைரான் போலார்ட், டிம் டேவிட், டேனியல் சாம்ஸ், அர்ஷத் கான், சஞ்சய் யாதவ், முருகன் அஸ்வின், ஜாஸ்பிரித் பும்ரா, டைமண்ட் மில்ஸ். இதில் முருகன் அஸ்வின் அவருக்கு பதிலாக மயங்க் மார்க்கண்டே அவர் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சஞ்சய் யாதவ் அவருக்கு பதிலாக வந்து ஜெய்தேவ் குணத்கர் அவரும் வந்து விளையாட வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டீம் கம்போசிஷன் வந்து பார்க்கலாம். மெயின் பேட்டர்ஸாக ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், கைரான் போலார்ட், டிம் டேவிட் இந்த 4 பேர் வந்திருக்காங்க. மெயின் ஃபாஸ்ட் போலர்ஸாக ஜாஸ்பிரித் பும்ரா, டைமண்ட் மில்ஸ், டேனியல் சாம்ஸ் இந்த 3 பேர் வந்திருக்காங்க. கைரான் போலார்ட் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். அடுத்ததான் வந்து மெயின் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தோம்னா முருகன் அஸ்வின் அண்ட் சஞ்சய் யாதவ் இந்த 2 பேரும் வந்திருக்காங்க. டிம் டேவிட் வந்து அசிஸ்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு டெத் ஓவர் பவுலர்ஸ்னு வந்து பார்த்தோம்னா ஜாஸ்பிரித் பும்ரா அண்ட் டைமண்ட் மில்ஸ் இந்த 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸில் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பவுலர்ஸில் ஜாஸ்பிரித் பும்ரா, டைமண்ட் மில்ஸ், டேனியல் சாம்ஸ் அண்ட் முருகன் அஸ்வின் இந்த 4 பேருமே ஃபுல் 4 ஓவர்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய 4 ஓவர் வந்து கைரான் போலார்ட், சஞ்சய் யாதவ் அண்ட் டிம் டேவிட் இந்த 3 பேரும் ஷேர் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் ரோஹித் சர்மா ரீசெண்டாக மேட்ச் வின்னிங் நாக் எதுவுமே கொடுக்கல. இஷான் கிஷன் ரீசெண்டாக ஒரு மேட்ச்சில் அக்ரெசிவாக ப்ளே பண்ணி 89 ரன் அடிச்சிருக்காரு. மற்ற மேட்ச் எல்லாமே ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு திலக் வர்மா ஒரு எமர்ஜிங் பிளேயராக இருக்கார். ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்சில் 2 மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு கைரான் போலார்ட் அண்ட் டிம் டேவிட் இவங்க 2 பேருமே ரீசெண்டாக ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. சூரியகுமார் யாதவ் இல்லாததால் கைரான் போலார்டுக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேனியல் சாம்ஸ் ரீசெண்டாக பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனாலும் இவர் ஒரு பெஸ்ட்டான T20 பிளேயர், பேட்டிங்லேயும் நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு அர்ஷத் கான், சஞ்சய் யாதவ் 2 பேருமே ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முருகன் அஸ்வின் ரீசெண்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அடுத்ததாக வந்து ஜாஸ்பிரித் பும்ரா ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு டெஸ்ட் மேட்சஸில். இன்றைக்கான மேட்ச்லேயும் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டைமண்ட் மில்ஸ் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு மும்பை பேட்டர்ஸ் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா ஹெட்ரெட் பர்ஃபார்மன்ஸ் 2 இன்னிங்ஸ் ஸ்டாட்ஸுமே சுமாரத்தாக வந்து இருக்குது. இருந்தாலும் செகண்டாக பேட் பண்ணும்போது 1 மேட்ச்சில் 68 ரன் அடிச்சிருக்காரு. இது ஐபிஎல் 2020 ஃபைனலில் அடித்தது தான். அடுத்த வென்யூ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 2 இன்னிங்ஸ் ஸ்டாட்ஸுமே வந்து சுமாரத்தான் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இஷான் கிஷன் ஹெட்ரெட் பர்ஃபார்மன்ஸ் 2 இன்னிங்ஸ் ஸ்டாட்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து 50 அடிச்சிருக்காரு. செகண்டாக பேட் பண்ணும்போது 72 ரன்ஸ் பெஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து திலக் வர்மா இன்னும் வந்து டிசி டீமுக்கு எதிராக ஆனதில்லை. நெக்ஸ்ட்டு கைரான் போலார்ட் 2 இன்னிங்ஸ் ஸ்டாட்ஸுமே இந்த சுமாராக தான் வந்திருக்கு ஹெட் டு ஹெட்டில். இதுவே வென்யூ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 4 இன்னிங்ஸில் 101 ரன் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக 45 ரன்ஸும் இருக்குது அதில். நெக்ஸ்ட்டு வந்து டிம் டேவிட் இன்னும் வந்து டிசி டீமுக்கு எதிராக ஆனதில்லை. அடுத்ததான் வந்து சூரியகுமார் யாதவ் இன்றைக்கான மேட்ச்சில் ப்ளே பண்ண மாட்டார், நல்லா ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டேனியல் சாம்ஸ் இவர் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் பேட் பண்ணியிருக்காரு டிசி டீமுக்கு எதிராக, 1 மேட்ச் விளாண்டு 3 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததான் அன்மோல் பிரீத் சிங் இன்னும் வந்து டிசி டீமுக்கு எதிராக ஆனதில்லை. நெக்ஸ்ட்டு மும்பை பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாஸ்பிரித் பும்ரா டெல்லி டீமுக்கு எதிராக செகண்டாக பவுல் பண்ணும்போது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. 4 இன்னிங்ஸில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணும்போது ஒவ்வொரு 12 பாலுக்கும் 1 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. இதுவே இந்த வென்யூவில் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் பவுல் பண்ணியிருக்காரு, 1 மேட்ச் விளையாண்டு எந்த விக்கெட்டும் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு டைமண்ட் மில்ஸ் இன்னும் டெல்லி டீமுக்கு எதிராக ஆடினதில்லை. டேனியல் சாம்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் பவுல் பண்ணியிருக்காரு, ஒரு மேட்ச்சில் எந்த விக்கெட்டும் எடுக்கலை, 2 ஓவர் வந்து போட்டிருக்காரு அந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட்டு முருகன் அஸ்வின் 2 இன்னிங்ஸ் ஸ்டாட்ஸுமே வந்து போராக தான் வந்திருக்கு ஹெட் டு ஹெட்டில், இன்னும் இந்த கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து சஞ்சய் யாதவ் அண்ட் மயங்க் மார்க்கண்டே 2 பேருமே வந்து இன்னும் டிசி டீமுக்கு எதிராக ஆடினதில்லை. நெக்ஸ்ட்டு ஜெய்தேவ் குணத்கர்,
ஃபஸ்ட் ஹாஃப் பால் பண்ணும்போது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரெண்டு இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் பால் பண்ணும்போது ஒவ்வொரு 8 பால்ஸுக்கும் ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஜெய்தேவ் உனத்கட். நெக்ஸ்ட் டீம் டேவிட், இவர் இன்னும் டிசி டீமுக்கு எதிராக பவுல் பண்ணதில்லை. நெக்ஸ்ட்டு டிசி வர்சஸ் எம்ஐ மேட்ச் 2 கேம் பிளான் வந்து பார்க்கலாம். இந்த மேட்சுக்கான டாபிக்ஸாக பிருத்வி ஷா, ஷர்துல் தாகூர், ரோஹித் சர்மா, ஜாஸ்பிரித் பும்ரா அண்ட் டேனியல் சாம்ஸ் இந்த அஞ்சு பேரும் வந்துருக்காங்க. இந்த அஞ்சு பேர்த்து போக அக்சர் பட்டேலை நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் சீசனில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. 12 இன்னிங்ஸில் 15 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு லாஸ்ட் சீசனில். எக்கனாமி ரேட்டும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சார்ஜ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கான மேட்ச்க்கு ரோஹித் சர்மா அண்ட் ரிஷப் பண்ட் இந்த ரெண்டு பேருமே வந்து காமன் கேப்டன் வைஸ் கேப்டன் சார்ஜாக இருக்காங்க. அதர் கேப்டன் வைஸ் கேப்டன் சார்ஜ்னு பார்த்தோம்னா ஜாஸ்பிரித் பும்ரா, அவர் வந்து SLNGL இப்போ ஒரு பண்ட் பிக்காக வந்து இருக்காரு. டிஃப்ரென்ஷியல் பிக்னு வந்து பார்த்தோம்னா இஷான் கிஷன் அண்ட் டேனியல் சாம்ஸ் இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். ஜாஸ்பிரித் பும்ரா பொறுத்த வரைக்கும், அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் போத் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கில் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜிஎலுக்கு வந்து பார்த்தோம்னா டிம் சேஃபேட் அண்ட் கரண் போலாட் இந்த ரெண்டு பேருமே ஜிஎலுக்கு கேப்டன் சாய்ஸுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேம் பிளானில் நம்ம ரெண்டு கேஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிசி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்கன்னா அந்த மேட்ச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்கன்னா அந்த மேட்ச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நமக்கு இப்போத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் வச்சு அனலைஸ் பண்ணது. ஃபைனல் பிச் ரிப்போர்ட் அண்ட் பிளேயிங் லெவனில் சில சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணதுலேயும் சில மாற்றங்கள் வந்திருக்கும். அதை நான் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இப்போது கேஸ் ஒன் வந்து பார்க்கலாம். டிசி ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 160-170 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்களோட பேட்டிங் லைனப் வந்து ஆவரேஜாக இருக்குது. அந்த டார்கெட்டை மும்பை இந்தியன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகம். டிசி வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது மும்பை இந்தியன்ஸுக்கு 70% வின்னிங் சான்ஸ் இருக்குது, டிசி டீமுக்கு 30% வின்னிங் சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேஸ் டூ வந்து பார்க்கலாம். மும்பை ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 170 180 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் 170 மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது டிசி 50 அதாவது அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து 50-50 இருக்குது. ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ்கிட்ட ஒரு சூப்பரான பவுலிங் அட்டாக் வந்திருக்கு. ஜாஸ்பிரித் பும்ரா, டைமல் மில்ஸ், டேனியல் சாம்ஸ் மாதிரி ஒரு பெஸ்ட்டான பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதால அந்த டிசி வந்து சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது. மும்பை வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது வின்னிங் சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு 55% இருக்குது, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 45% இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஸ்டாட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.